ஹலோ மோட்டோஃபாம், இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் உங்கள் கூட கன்வே பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. ரீசெண்டாக நம்ம நியூஸில், இன்டர்நெட்டில், வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ்லாம் வந்த ஒரு இமேஜஸ் வந்து நம்மளை ஷாக்கிங்கான ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி காட்டுச்சு. அது என்னென்னா, ஒரு எக்ஸ்யூவி 7Wயோட ஒரு ஆக்சிடெண்ட் திருப்பூரில் நடந்தது. 6 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, 4 பேர் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. இந்த வீடியோவோட இமேஜஸை நம்மளோட மோட்டோஃபேம், இந்த இமேஜஸை வந்து இந்த ஆக்சிடெண்ட்டோட மோட்டோஃபேம் நமக்கு அனுப்பி தந்து இதை பற்றி நிறைய கிளாரிட்டி கேட்டிருந்தாங்க. ரீசன் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட போஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸ்யூவி 7W நம்மளோட ரிவ்யூவில் வந்து இது 5-star ரேட்டட் ப்ராடக்ட், வந்து ஹையஸ்ட் அடல்ட் ஆக்குபென்சி சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருந்து, சைல்டு சேஃப்டி வாங்கியிருந்துன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். கூட ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் இந்த காரை ஓட்டியும் காட்டியிருந்தோம். இதனால் கண்டிப்பாக இதை பற்றின ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமாக, இந்த ஆக்சிடெண்ட் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, டிரைவ் ரெஸ்பான்சிபிலின்னு சொல்லி நம்ம எல்லா ரிவ்யூஸ்லேயும் நம்ம சொல்கிறது உண்டு. நம்மளோட ரெஸ்பான்சிபிள் டிரைவிங் தான் சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதை தான் திருப்பி திருப்பி உணர்த்துது. அதுக்கு மெயினான காரணம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதே ஒன்று, இந்த கிராஷ் டெஸ்ட் எல்லாமே ஒரு லெபார்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். என்னென்னா, ஒரு 64 km/h ஃப்ரண்டல் இம்பேக்ட் ஆகட்டும், ஆஃப்செட் இம்பேக்ட் ஆகட்டும், சைடு இம்பேக்ட் ஆகட்டும், இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த 64 km/h அவங்க என்ன இதில் ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்கன்னா, நம்ம ஒரு கார் ஒரு 100 km 110 km ஸ்பீடில் போகுதுன்னா, ஆப்போசிட்டில் ஒரு பேரியர் ஃபிக்ஸடாகவோ இல்லை மூவ்மெண்ட்டாக ஒரு வெஹிக்கிளாக பார்த்தோன்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த 64 போய் அது ஹிட் ஆகும். அப்போ எப்படி ஆக்குப்பன்ஸை வந்து சேவ் பண்ணுவோன்னு தான் இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை வந்து இவங்க நமக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறது. இதுக்கும் ரியல் ரோட் கண்டிஷன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீசன் பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் ஆக்சிடெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, அதை அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது, அந்த கார் வந்து 120+ ஸ்பீடில் போயிருக்கு. இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, 150 வரைக்கும் ஸ்பீடாக போனாங்கன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னதுன்னா, செகண்டாக நம்ம பார்க்க வேண்டியதே அந்த ரீசன் தான். ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸுக்கு செட் ஆகக்கூடிய கார்ஸாக இருக்குது. அதுதான் நம்ம அந்த ட்ராக்லலாம் ஓட்டும்போது அந்த கார் வந்து 180 km வரைக்கும் போகுதுன்னு சொல்ல முடியுது. ஆனால் 180 km நீங்கள் போங்கன்னு சொல்கிறது கிடையாது. அந்த காரோட கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு அந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கு, என்ஜினியரிங் பண்ணப்பட்டிருக்கே தவிர ரோட்டில் ஓட்டுங்கன்னு என்கரேஜ் பண்ணப்படுறதில்லை. இந்த கார்ஸோட டார்க் ஆகட்டும், பவர் ஆகட்டும், அந்த டிரைவிங் அந்த கேரக்டர் ஆகட்டும், நம்மளை இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஓட்ட காட்டுறது தான் இதோட பெரிய ஒரு பிரச்சனை. அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபின்ஸ் எல்லாமே ஸ்பீட் மாஸ்கிங் கேபின்ஸ்னு நம்மளோட ரிவ்யூஸில் சொல்கிறோம். டிரைவர் ஆகட்டும், உள்ளே இருக்கிறவங்க ஆகட்டும், இவ்வளோ ஸ்பீடாக இந்த கார் போகுதுன்னு உள்ளது உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இங்கே இன்னொரு பிரச்சனை கூட வருது. ஏன்னா, இன்றைக்கி சேஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாராமீட்டராக வாங்குறவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணி வாங்குறாங்க. இந்த சேஃப்டியில் 5-star ரேட்டட், 4-star ரேட்டட் கார் நம்ம வாங்குறோன்னா, நம்ம ஒரு ஷீல்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம், டேங்குக்குள்ளே உட்காந்துருக்குறோன்னு சொல்லி ஒரு சீடோ சேஃப்டி நமக்குள்ளே வருது. இந்த சீடோன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நான் ஏன் அந்த வேர்டை திருப்பி யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு ஆர்மருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி இதை நம்ம கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, இந்த 64 km மேலே உள்ள ஸ்பீட்ஸ் எல்லாமே நம்ம சேஃப்டியை க்வெஸ்டின் பண்ணக்கூடிய ஸ்பீட்ஸாக தான் இருக்குது. அதாவது அதை என்ன மீன் பண்ணுதுன்னா, 100 km ஸ்பீடில் நம்ம போகிறோன்னா, நம்மளால் ரிஃப்ளெக்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா, ரோட்டில் பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரூஷன்ஸ் இருக்குது. இன்ட்ரூஷன்ஸ் சொல்லக்கூடியது, இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம், நம்ம கவனமாக கவனித்து போயிட்டு இருந்தால் கூட ஒரு அனிமல் குறுக்கால் வரலாம், ஒருத்தங்க சென்ட்ரல் மீடியன்லேருந்து ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கத்துலேருந்து ஒரு பைக்கர் வரலாம். இந்த கேஸ்லேயும் நமக்கு இன்டர்நெட்டில் அதை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் கரெக்டான நியூஸ் தெரியல. ஒரு பைக்கர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த பைக்கர் வந்தோடனே இந்த எக்ஸ்யூவி 7W டிரைவர் வந்து வெஹிக்கிளை பைக் மேலே மோதாமல் இருக்கிறதுக்கு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணோடனே இந்த ஸ்பீடோட சேர்ந்து அது சென்ட்ரல் மீடியனை ஜம்ப் பண்ணி ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிளில் போய் இம்பேக்ட் ஆகுது. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தோன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு பஸ்ஸோட ஃப்ரண்ட் ஆக்சிலே உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு கிராஷ் லோடு, ஒரு மொமெண்டம் இருக்குதுன்னா, இந்த கார் போன ஸ்பீட், அந்த பஸ் வந்த ஸ்பீடும் சேர்ந்து ரெண்டுமா சேர்ந்து க்ரியேட் ஆன ஒரு கைனட்டிக் எனர்ஜியோட ஃபோர்ஸ் பார்த்தோன்னா, ஹெவியான ஒரு எனர்ஜியில் தான் இது அப்பளம் போல் நொறுங்கினது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கேஷுவாலிட்டிஸ் வந்தது, என்ஜின் தனியாக பிரிஞ்சு போனது. இது தான் நம்மளோட சேஃப்டியை க்வெஸ்டின் பண்ணுறதே ரெஸ்பான்சிபிளான ஒரு டிரைவிங்கை நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ரீசன் என்னென்னா, ஒரு டிரைவர் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது என்னென்னா, அவரோட சேஃப்டி, அவர் காருக்குள்ளே இருக்க பேசஞ்சரோட சேஃப்டி, ஆப்போசிட்டில் வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ், ரோட்டில் போகிற பெடஸ்ட்ரியன்ஸ், பைக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் ஆஃப் சேஃப்டியாக தான் நம்ம இன்றைக்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அதை தான் நான் அந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம கார் என்ன ரேட்டிங் ஆகட்டும்,
நம்ம காரில் என்ன பவர் இருக்கட்டும், என்ன டார்க் இருக்கட்டும், நம்ம காருக்கு வந்து ட்ராக்ஸில் 180 ஓட்ட முடியும் இல்லை அதுக்கு மேலே ஓட்ட முடிய கெப்பாசிட்டி இருந்தால் கூட, நம்ம ரோடில் ஓட்டும்போது ரெஸ்பான்சிபிளாக ஓட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை சார்ந்து நம்ம ஓட்டக்கூடியதை அந்த சேஃப்டியை நம்பி தான் மற்ற ரோடு யூசர்ஸும் இருக்காங்க. இதை தான் இதில் இது பண்ணணும். கண்டிப்பாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த ஸ்பீட்ஸை வந்து ஹைவேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பில்டு பண்ணி ஓட்டும்போது மற்றவங்களோட சேஃப்டி இதில் க்வெஸ்டின் பண்ணப்படுதுன்னுள்ளதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த சேஃப்டி மெசேஜை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவாகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.